ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தர்மபுரி. என் பேர் ரமேஷ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மகிட்ட ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா கஸ்டமருக்கும் தெரியும். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டோட பில்லு. ஸோ இந்த பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பார்சல் பண்ணிட்டு டிஸ்பேச் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் பில் போட்டோன்னே இந்த பில் வந்து நாங்கள் வந்து அமுச்சு விடுவோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் மெசேஜில் வந்து ஒன்று வரும். ஸோ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஒன்று ஆர்டர் ஐடி அண்ட் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும் எம்எஸ்எஸ் ஆஃபீஸில், அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம எம்எஸ்எஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 to 6 பிளான்ஸ் வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 165 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது அங்கே ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன இப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸோ எம்எஸ்எஸ் பார்சலில் வந்து பில் வந்துருச்சு. ஸோ இது எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்னு, மோஸ்ட்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1 to 2 டேஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே டிஸ்பேச் ஆயிரும். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ராமநாதபுரம் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா 3 days ஆகும். ஸோ 3 days வரைக்கும் பிளான்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது, 3 to 4 டேஸ் கூட. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேரில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் பிளான்ஸு. ஸோ அதனால் ஒன்றும் ஆகாது. நாங்கள் பேக்கிங் பண்ணும் போதே உங்களுக்கு தண்ணி அதெல்லாம் விட்டு ஒரு 3 days நல்லா மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் நம்ம பிளான்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஸோ பிளான்ஸ் எல்லாம் எப்படி பேக் பண்ணுறோம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ராக்கிங் ஐடி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் நேராக கூகுள் போகிறீங்க, இல்லை உங்ககிட்ட என்ன க்ரோம் இருக்கோ ப்ரௌசர் இருக்கோ அதில் போயிடலாம். ஸோ நான் லேப் இருக்கிறனால லேப்பில் பண்ணுறேன், நீங்கள் மொபைலில் பண்ணும்போது இன்னமும் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்னு டைப் பண்ணிக்கலாம். எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் ட்ராக்கிங். ஸோ இதில் போனோடனே ஃபஸ்ட் லிங்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே எம்எஸ்எஸ் இருக்கு அந்த டீடெயில்ஸ்லாம் காட்டும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இதில் வேர் இஸ் மை பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்லில் வந்து ஜிசி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் இதில் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிசி நம்பர்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி 6 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து 5 digits இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ராமநாதபுரம் போகிற பார்சலே நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 days டிஸ்பேச் ஆன பார்சல். அண்டு இப்போ நம்பர் போடலாம். ஸோ இப்போ நம்பர் போட்டுட்டு ட்ராக் கொடுத்தோன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா புக்கிங் அட் ஆர்ஜின். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தருமபுரியில் என்னைக்கு புக் பண்ணியிருக்கோம், 3rd. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புக்கிங் ஆனதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்சல் ஏற்றலை, ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ட்ராவலில் தான் போகும். ஸோ நைட்டுக்கு ஒரு 8-9 மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் ஏற்றுவாங்க. ஸோ ஏற்றிட்டு ஹெட் டு ரீச் டெஸ்டினேஷன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு பார்சல் அது வந்து என்ன டைமிங் வந்துச்சு, அந்த டேட்டோட உங்களுக்கு என்ன டைமிங் பார்சல் வந்துச்சு அப்படின்றதுலையுமே காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டோட அவங்க அந்த ஏரியாவோட கரெக்ட் லொக்கேஷன் ப்ளஸ் வந்து ஃபோன் நம்பர். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பில்லுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஏட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை நான் கரண்ட்டாக எப்போ அதாவது என்னோடய பிளான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி வந்து போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பாக்ஸஸ் வருது, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளோட வெப்சைட்ல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அன்பு நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்லாம் இருக்குது, 100+ எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்லாம் ரீசெண்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன ஃப்ரூட் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோஸ் போகிறீங்க, அது நல்லா தான் இருக்குது, சூப்பர், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நீங்கள் காட்டிட்டீங்க, காட்டிட்டு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணினா எங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும், ஆர்டர் போடுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 parts, part 1, part 2 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த் வீடியோ 2 parts பிரித்து போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.